ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். நான் ரம்யா பிரபு. இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, யூடியூப்பில் எப்படி ரிப்போர்ட் பண்ணுறது, நம்மளுக்கு ஒரு கண்டென்ட் பிடிக்கல அப்படி இல்லைன்னா நம்மளோட வீடியோஸை யாராவது திருடி அவங்களோட பேஜில் போட்டிருக்காங்க, இல்லை நம்மளோட நேம்லேயே வந்து ஒரு சேனல் க்ரியேட் பண்ணியிருக்காங்க, ஏதாவது ஒரு மிஸ்டேக் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம யூடியூப்பில் கம்ப்ளைண்ட் பண்ணலாம். இதுக்கு யூடியூப் நல்ல சொல்யூஷன்ஸும் நம்மளுக்கு கொடுக்குறாங்க. இதை பற்றி தான் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இதை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு தெளிவாக புரியும். இதை எப்படி ரிப்போர்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது என்னோட வீடியோவே தான், உங்களுக்கு சொல்கிறதுக்காக நான் இதை ரிப்போர்ட் பண்ணுற மாதிரி காட்டுறேன். என்னென்னா, இப்போ நம்மளோட வீடியோஸ் இப்படி இருக்குது அப்படின்னா, இதை நீங்கள் ரிப்போர்ட் பண்ணுறீங்க அப்படின்னா, இந்த பாருங்கள் சேவ் பக்கத்தில் இந்த மூணு டாட் இருக்குல்ல, இந்த மூணு டாட்டை வந்து கிளிக் பண்ணுங்கள். இதில் ரிப்போர்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் இந்த ஃப்ளாக் சிம்பிளில். இதை நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரிப்போர்ட் வீடியோ அப்படின்னு நிறைய கண்டென்ட் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா செக்ஷுவல் கண்டென்ட்டா, இல்லை வைலண்ட் அந்த மாதிரி ஏதாவது வந்து ஹார்ம்ஃபுல் டேஞ்சரஸ் ஆக்டா, சைல்டு அப்யூஸ் அந்த மாதிரி நிறைய இருக்கும். அதில் இன்ஃபிகர்ஸ் மை ரைட்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை நீங்கள் கொடுங்க. கொடுத்துட்டு கீழே சூஸ் ஒன்னு இருக்கும், இதுலேயும் நீங்கள் இன்ஃபிகர்ஸ் மை காப்பி ரைட்னே கொடுங்க. கொடுத்துட்டு நெக்ஸ்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்க அப்படின்னா அடுத்த பேஜ் போகும். இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும், அது கீழே வந்து நீங்கள் ட்ராக் பண்ணிட்டு வந்தீங்கன்னா சப்மிட் ஏ காப்பிரைட் கம்ப்ளைண்ட்னு இருக்கும். இந்த சப்மிட் ஏ காப்பிரைட் கம்ப்ளைண்டில் இதே மாதிரி இங்கேயும் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். இதில் வந்து ப்ரைவசியா, அது கூடவே வந்து பக்கத்தில் உங்களுக்கு டீட்டெயிலாகவே கொடுத்துருப்பாங்க, நீங்கள் படித்து பாருங்கள். இதில் காப்பிரைட் இன்ஃபிகமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை நீங்கள் கொடுங்க. கொடுத்தீங்க அப்படின்னா இங்கே பாருங்கள், உங்களுக்கு இந்த மாதிரி இது கீழேயே இந்த மாதிரி வரும், ஹூ இஸ் அஃபெக்டட் அப்படின்னு கேட்கும். நீங்களா, இல்லை உங்கள் கம்பெனியா, இல்லை ஒரு ஆர்கனைசேஷன், இல்லை அதர் காப்பிரைட் ஓனர் யாராவது அஃபெக்ட் ஆயிருக்காங்களான்னு கேட்கும். இப்போ நான் தான் அஃபெக்ட் ஆயிருக்கேன்னா ஐஎம் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா, அது கீழேயே பார்த்தீங்கன்னா வீடியோஸ் டு பி ரிமூவ்டு, எந்த வீடியோ வந்து உங்களுக்கு நீங்கள் ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். யூஆர்எல் கேட்கும், அந்த யூஆர்எல்லேருந்து எப்படி எடுக்குன்னா, நீங்கள் எந்த வீடியோ வந்து ரிமூவ் பண்ணுறீங்களோ அந்த யூஆர்எல் எடுக்கணும். அது எப்படி எடுக்கணும்னா, இப்போ இதுதான் வந்து என்னோடய வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதோடய யூஆர்எல் வந்து இதை இங்கே இருக்குது பாருங்கள், இதுதான் இந்த வீடியோங்க. கண்ட்ரோல் சி கொடுத்தீங்கன்னா காப்பி ஆகிடும், அதை வந்து இந்த பேஜில் வந்து இந்த இடத்துல கண்ட்ரோல் வி கொடுத்தீங்கன்னா பேஸ்ட் ஆகிடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது கீழே பாருங்கள், செலக்ட் ஒன் ஆப்ஷன் கேட்கும். அதாவது இதில் என்ன என்ன வருதுன்னா, இப்போ நானே இதை வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன், நீங்களே ஏன் இதை கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்கன்ற மாதிரி வருது. ஓகே, இப்போ இதில் பாருங்கள், இதில் வந்து என்ன ஆப்ஷன் கேட்குனா மை காப்பிரைட் லோகோ இல்லைன்னா அந்த மாதிரி ஏதாவது இதில் வரும். இந்த மை வீடியோ நாட் ஃப்ரம் யூடியூப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது, நான் இது தான் நான் கொடுத்தேன். நான் வந்து டிக்டாக்ல பண்ணியிருந்தேன், அதனால் அந்த வீடியோ வந்து இதில் போஸ்ட் பண்ணால் நான் இதை கொடுத்தேன். இப்போ நீங்கள் இதை கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வரும், இது ஏன் இந்த மாதிரி மேலே வருதுன்னா நானே என்னோடய வீடியோ தான் நான் போஸ்ட் பண்ணேன், அதனால் அது கேட்குது உங்கள் வீடியோவே நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணுறீங்களேன்ற மாதிரி கேட்குது. அது நான் உங்களுக்கு காட்டுறதுக்காக நான் இதை செய்கிறேன். அதே மாதிரி நீங்கள் ஒரிஜினல் டைட்டில் என்ன கொடுத்தீங்களோ அந்த டைட்டில் இதில் கொடுக்கணும். அதே மாதிரி இதோட லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த லிங்க் எங்கே, நான் வந்து டிக்டாக்ல அந்த லிங்க் இருந்தது, அதனால் டிக்டாக்ல போயிட்டு அந்த லிங்க்கை நீங்கள் காப்பி பண்ணி எடுத்துகிட்டு வந்து நீங்கள் இங்கே பேஸ்ட் பண்ணணும். நீங்கள் வேறு ஏதாவது சோஷியல் ஆப்பில் போட்டிருந்தீங்கன்னா அதே மாதிரி அந்த லிங்க்கை நீங்கள் காப்பி பண்ணி எடுத்துகிட்டு வந்து இந்த இடத்துல நீங்கள் பேஸ்ட் பண்ண வேண்டியது இருக்கும். அதே மாதிரி என்டையர் வீடியோவோ அது கீழே பாருங்கள், அதுமாரி டைம் ஸ்டாம்ப்பு, தம்ப்நெயில், டிஸ்கிரிப்ஷன், இது எது காப்பி பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கேட்கும். இது நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். அது எத்தனை வீடியோ நீங்கள் போட்டிருந்தாலுமே நீங்கள் இங்கே ஆட் அனதர் வீடியோ, ஆட் அனதர் வீடியோ நெக்ஸ்ட்டு வந்துகிட்டே இருக்கும், நீங்கள் அதை போட்டுகிட்டே இருக்கலாம். நான் வந்து நாலு வீடியோ போட்டேன், இதே மாதிரி நீங்கள் ஆட் அனதர் வீடியோன்னு போட்டிங்கன்னா நீங்கள் மேலே இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஃபார்ம் வந்து அப்படியே ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். நீங்கள் போன கண்டிப்பாக இந்த இடத்துல நீங்கள் உங்கள் ஒரிஜினல் வீடியோவோட யூஆர்எல் லிங்க்கு நீங்கள் பேஸ்ட் பண்ணால் மட்டும்தான் அவங்க வெரிஃபை பண்ணி இது கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணுவாங்க. நீங்கள் தப்பாக ஏதாவது பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இந்த ரிப்போர்ட் வந்து டிஸ்மிஸ் ஆகிடும். நீங்கள் உங்களோட ஒரிஜினல் வீடியோவோட லிங்க்கு கண்டிப்பாக இதில் கொடுத்தே ஆகணும். உங்கள் ஃபோட்டோ இருந்தாலுமே அதை நீங்கள் லிங்க்கு கொடுங்க. நான் டிக்டாக்கோட அப்படியே ஹோல் லிங்க்குமே கொடுத்துட்டேன், அதில் அவங்களே வந்து வெரிஃபை பண்ணிக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான பாட்டு. இதில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே காப்பிரைட்டோட கம்ப்ளைண்ட் அந்த நேம் வந்து நீங்கள் இங்கே கொடுக்கணும், நீங்கள் உங்கள் நேம் கொடுங்க. அதே மாதிரி அந்த அத்தாரிட்டி டு மேக் திஸ் கம்ப்ளைண்ட், அதே மாதிரி இங்கேயும் வந்து என்ன அது ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல ஒரு சிம்பிளாக வந்து நீங்கள் டைப் பண்ண வேண்டியது இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு இமெயில் ஐடி வந்து நீங்கள் கொடுக்கணும், உங்களோட செகண்டரி இமெயில் ஐடி கொடுக்கணும். இந்த இடத்துல ஃபஸ்ட்டு நேம், உங்களோட லீகல் நேம் வந்து ஃபஸ்ட்டு நேம் வந்து நீங்கள் ஃபுல் லீகல் நேம் கொடுக்குற மாதிரி இருக்கும்.
அதே மாதிரி அட்ரஸ் கொடுக்கணும், சிட்டி என்ன ஏரியா என்ன எல்லாமே உங்களோட ஃபுல் டீட்டெயில்ஸுமே இதில் நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஃபுல் நேம் நீங்கள் இதில் கண்டிப்பாக கொடுங்க. ஃபஸ்ட்டு நேம் லாஸ்ட் நேம் சொல்லிட்டு கேட்பாங்க, அதாவது உங்கள் நேம் கொடுங்க. இது தான் எனக்கு ப்ராப்ளம் வந்துச்சு. அங்கே யூடியூப்லேருந்தே எனக்கு வந்து மெயில் அனுப்பிச்சிருந்தாங்க, ஃபஸ்ட்டு நேம் லாஸ்ட் நேம்ட்டு நீங்கள் கரெக்டாக உங்களோட பேரை வந்து கொடுங்க. இப்போ அப்படி உங்களுக்கு ரெண்டு நேம் இல்லை சிங்கிள் நேம் இருந்தால் அப்பா பேராது இல்லை உங்கள் ஹஸ்பண்ட் பேராக சேர்த்து கொடுங்க. அதுக்கப்புறம் இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே வந்து நீங்கள் செக்இன் பண்ணுற மாதிரி இருக்கணும். அதுக்கப்புறம் உங்களோட நேமையே வந்து இங்கே ஃபுல்லாக இங்கே என்ன நேம் கொடுத்தீங்களோ அதே நேமே இங்கே ஃபுல்லாக டைப் பண்ணுங்கள், அது சிக்னேச்சராக எடுத்துக்கும். நெக்ஸ்ட்டு ஐ எம் நாட் ஏ ரோபோட் அப்படின்னு இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு சப்மிட் கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த கம்ப்ளைண்ட்டை வந்து அவங்க அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. உங்களுக்கு உடனே உங்கள் மெயில் ஐடிக்கு ஒரு மெசேஜ் வரும் யூடியூப்லேருந்து, அந்த மெசேஜில் நாங்கள் கம்ப்ளைண்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு வரும். 2 to 3 days பார்த்திங்க அப்படின்னா இதை வெரிஃபை பண்ணி உங்களுக்கு ஒரு நல்ல சொல்யூஷன் அவங்க கொடுப்பாங்க. நீங்கள் தப்பாக ஏதாவது பண்ணியிருந்தீங்கன்னா அவங்க இந்த கம்ப்ளைண்ட்டை வந்து அவங்க எடுத்துக்க மாட்டாங்க. நீங்கள் கரெக்டாக கொடுத்த பட்சத்தில் கண்டிப்பாக இதுக்கு உங்களுக்கு சொல்யூஷன் கிடைக்கும். அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது டவுட்னாலும் நீங்கள் மெசேஜ் பண்ணி இமெயில் மூலமாக மெசேஜ் பண்ணி நீங்கள் கேட்டு கிளாரிஃபை பண்ணிக்கலாம். இந்த வீடியோ மூலமாக எப்படி கம்ப்ளைண்ட் பண்ணுறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம். யூடியூபுக்கு நன்றி, வணக்கம்.